இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தக்ஷன் சித்ரால தான் இருக்கும். இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக போகிற ரூட்லேயே இருக்குது. இது வந்து ஒரு மியூசியம் பார்க் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலாக இங்கே வந்து பட்டிமன்றம் அந்த மாதிரிலாம் நடக்கும். ரொம்ப வந்து அழகாக வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியாக வந்து பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்து குடிசலாக இருந்துச்சு. எங்கள் கார் வந்து பார்க் பண்ண போயிருந்தாங்க. பார்க்கிங்கே வந்து ரொம்ப கஷ்டம், ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு இந்த ஹாலிடே டைம்ஸில். இங்கே வந்து நிறைய இருந்துச்சு. ஆக்சுவலாக டிக்கெட் கவுண்டர் ரிசப்ஷன் எல்லாமே ஒன்று தான். இங்கே வந்து ஃபீஸ் எவ்வளோனா 175 ருபீஸ். அதில் வந்து 15 இயர்ஸ்க்கு கீழே இருக்கவங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட். 15 இயர்ஸ்க்கு மேலே 15 இயர்ஸ் அப்படின்னாலே 175 ருபீஸ் பே பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். நான் வந்து 175 ருபீஸ் எனக்கு, நான் வந்து 13 இயர்ஸ் ஓல்டு, ஸோ நான் வந்து 15 இயர்ஸ் இல்லைன்றதுனால எனக்கு ஃப்ரீ டிக்கெட். நான் வந்து இப்போ உள்ளே போயிட்டேன். இப்போ வந்து கிராஃப்ட் ஷாப் தான் செகண்டு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெளியே பார்த்துறோம் இல்லைங்களா, எக்கோ ஃப்ரெண்ட்லி, அதுதான் வந்து ஃபஸ்ட்டுங்க. செகண்ட் வந்து உள்ளே போகலாம். உள்ளே போன உடனே அந்த அங்கிள் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுமா, கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நானும் வந்து கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வெளில வந்து நான் வந்து வீடியோ கவர் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் உள்ளே போகலாம். உள்ளே போகும்போது இந்த மாதிரிலாம் பெரிய நம்ம மினியேச்சர் பூச்சை மாதிரி தானே பார்த்துருக்கோம். என்னென்ன பெருசு பெருசாக வச்சுருக்காங்க, அதுவும் வெளியே வச்சுருக்காங்களே அப்படின்னு பார்த்தா அது வந்து டிசைனாக டோன்ட் கீழே இறங்க வேணான்னு போட்டிருந்தது. ப்ளீஸ் டோன்ட் கெட் டவுன் சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதனால் கீழே இறங்கல. மேலே வந்து டெரஸ் அப்படியே ஓப்பன். இந்த தூண்லாம் வச்சு பழைய வீடு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் கட்டியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக இது வந்து ஸ்கூல் டூர் மாதிரி கூப்பிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ஒரு விநாயகர் சிலை இருக்குது. கதாம்பரி ஃபிலிம் அப்படின்லாம் இருந்துச்சு. ஃப்ளூட் வந்து 1 piece 40 ருபீஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிலைலாம் இருந்துச்சு பாருங்க, சூப்பராக இருந்துச்சு இல்லைங்க. அதே மாதிரி இங்கே வந்து நிறைய போஸ்டர்ஸ்லாம் வச்சுருந்தது. தக்ஷன் சித்ரானா என்ன அப்படின்றது ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த காலத்து வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனாக தான், ரொம்ப அழகாக இருந்தது. ஸ்பென்சர் அந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸு ஆர்பர்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். உள்ளே போய் எட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா இங்கே வந்து ஆக்சுவலாக உட்காந்து டிவி பார்க்குறது நினைக்கிறேன். இதை பற்றி ஃபுல்லாக போட்டு காமிப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சாமி சிலை ஒன்று இருந்துச்சு. கீரை வந்து ஃப்ளவர் பொட்டெலாம் வச்சு அழகாக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இங்கே பாருங்களேன், இது வந்து எவ்வளோ நாள் ஆகும் ரீயூஸ் ரீசைக்கிள் ஆக அந்த மாதிரி சொல்லுவாங்க. டீகம்போஸ் எவ்வளோ நாள் ஆகும், அதாவது எவ்வளோ நாளில் இது வந்து மக்கி போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளாஸ்டிக் பாட்டில் 400 இயர்ஸு, ஓஷன் அந்த மாதிரிலாம். இங்கே பாருங்கள், ஒரு வாத்து வந்து அது வயிற்றுக்குள்ளே ஃபுல்லாக பிளாஸ்டிக் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் சிகரெட் பட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் 10 to 12 இயர்ஸ் ஆகும். இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரிலாம் பிளாஸ்டிக் பாலித்தீன் க்ளோத்து பிளாஸ்டிக் பேக்ஸு, ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. தயவு செஞ்சு பிளாஸ்டிக் யூஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு டின் கேன் வந்து 4 weeks இல்லை 2 weeks அந்த மாதிரிலாம் ஆகிடும். ஆக்சுவலாக டின் கவர் இல்லை பேப்பர், டின் பாட்டில் வந்து 200 வருஷம் அந்த மாதிரி ஆகுமா. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு பட்டிமன்றம் நடக்கும் இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக இந்த பாஃபல் வெளியே இருந்து பார்க்கும்போது இது உள்ள குளம் போல் அப்படின்னு நினச்சி தான் உள்ளே போனேன். பட் இங்கே வந்து உக்காஞ்சி நடுவில் ஸ்டேஜ் மாதிரி ஒன்று இருந்துச்சு, அங்கே வந்து நின்று பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து கீழே இறங்க போகிறேன். அழகாகவே இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த பிளேஸ். ஆக்சுவலாக எங்களுக்கு டைம் இல்லை, ரொம்ப சீக்கிரமாக நாங்கள் வந்துட்டு போயிட்டோம். ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வ்ளாக் வந்து மகாபலிபுரமாக போகலாம் இருந்தோம். ஸோ அதனால் நாங்கள் வந்து போகிற வழியிலையும் இருக்க சும்மா பார்த்துட்டு போகலான் தான் உள்ளே வந்தோம். பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் அந்த மாதிரி பிளான் போட்டு வாங்க. இங்கே வந்து நிறைய இருந்துச்சுங்க. ஃபுட்டன் தான் நிறைய இருந்துச்சு இங்கே. இங்கே பாருங்கள், உட்டன் ஸ்டிக்ஸு, உட்டன் பவுல், உட்டன் கேம்லேயே அந்த பால் வச்சு விளையாடுவாங்க இல்லைங்களா, அந்த கேமு பிளேட்டு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஷர் ஹண்டர் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருந்துச்சு, நிறைய இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த இடத்துல வரும்போது எங்களுக்கு வந்து ஏதாவது ட்ரம்ஸ் சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சு, எங்கடா எங்கடான்ட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கீ செயின்லாம் இருக்குது, நீங்கள் என்ன வாங்கிக்கலாம்.
நான் ஆக்சுவலாக இதுலேருந்து எஸ் ஒன்று வாங்கினேன், பிகாஸ் சண்முக பிரியா அப்படின்றதுனால எஸ் வாங்கினேன். உங்களுக்கு வந்து என்ன நேம் இருக்கோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வந்து இந்த மாதிரி கோவில் பார்த்தேன். இந்த மாதிரி கோவிலில் சின்ன சின்ன கோபுரம்லாம் வந்து ஈஸியாக செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிள்ளை யாருங்க பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ சின்னதாக வந்து கல்லுலேயே பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ நம்ம எண்டாவது வீடியோ வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.